السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله مولانا العظيم அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே நண்பர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஓதி காட்டப்பட்ட ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யா ஐயுஹல் லதீன ஆமனு அல்லாஹ்வின் ரசூலை முழுமையாக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளே ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லாஹ் நீங்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய அச்சம்தான் எல்லாத்துக்குமே அடிப்படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க தக்குவா இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் எல்லா வகையான நிலைகளிலும் தேர்ச்சி பெற்று விடுவார் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி தீன் சம்பந்தப்பட்ட காரியம் துன்யா சம்பந்தப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு எல்லா வகையிலும் வெற்றி தந்துடுவான் காரணம் அடிப்படை என்ன அல்லாஹுடைய அச்சம் அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான் இத்தகுல்லாஹ் நீங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் குரானில் பல்வேறு இடங்கள் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் நோன்பை கொண்டும் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லக்கும் தத்தகூன் நீங்கள் இறைச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் இறை எச்சம் ஒரு மனிதன் தன்னை மனிதனாக எப்போ மாற்றிக்கொண்டு வாழ முடியும் என்று சொன்னால் இறை எச்சம் இருந்தால் தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும் மனிதன் புனிதனாக ஆக முடியும் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வகூனு மா சாதிகீன் நீங்கள் உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் நல்லோர்கள் அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை அதை நீங்கள் பின்பற்றுங்கள் அதோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் என்பதாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் தாபீன்களுடைய வரலாறு இன்றைய மிக முக்கியமான ஒரு நபர் யார் என்று சொன்னாயுமாம் தாவூஸ் இபுனு கைசான் தாவூஸ் என்று சொல்லக்கூடிய இவங்களுடைய பெயர் இவங்களுடைய காலகட்டமும் தாபீன்களுடைய காலகட்டம் தான் 50க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை இவங்க சந்திச்சிருக்கிறாங்க இந்த தாவூஸ் இமாம் இருக்கிறாங்களே இவங்களும் யமன் நாட்டை சேர்ந்தவர்கள் மிக முக்கியமான தாபீன்கள் ஒருவராக இருக்கிறாங்க பல சஹாபாக்களை சந்திச்சிருக்கிறாங்க அதில் குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த சஹாபி அதே போல் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த சஹாபியும் தஃப்சீர் கலையில் குரானுக்கு விளக்கம் சொல்றதுல மிக நம்பர் ஒன் சஹாபி இவங்களிடத்தில் அதிகமாக இவங்க மார்க்க கல்வியை படிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய அசல் பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் தக்வான் இப்னு கைசான் தக்வான் இப்னு கைசான் என்பதுதான் இவங்களுடைய அசல் பெயர் ஆனால் தாவூஸ் என்ற பெயர் எப்படி வந்தது என்று சொன்னால் அதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க தாவூஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது மயிலுக்கு சொல்லுவாங்க மயில் அதாவது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த உலமாக்கல்ல இமாம்கள்ல சஹாபாக்களுக்கு மத்தியில் இவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் எப்படி பல பறவைகளுக்கு முன்னால் மயில் எப்படி அழகாக இருக்கிறதோ பார்ப்பதற்கு அதனுடைய இறக்கைகளும் அதனுடைய தோற்றங்களும் மிக அழகாக வசீகரமாக இருக்கிறதோ அதுபோல உலமாக்களுக்கு மத்தியிலே இமாம்களுக்கு மத்தியிலே மிக அந்த மாதிரி கம்பீரமான ஒரு நபராகவும் தைரியமான ஒரு நபராகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த மாதிரி ஒரு நபராக இவங்களை ஆக்கியிருக்கிறான் அதனால தான் இமாம்களுக்கு மத்தியிலே இவங்களுக்கு இப்படிப்பட்ட பெயர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் தக்வான் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய பெயர் மாறி பிரபலியமாக மக்களிடத்தில் புழக்கத்தில் தாவூஸ் என்ற பெயரை கொண்டு அவர்கள் பிரபலியமாக ஆயிட்டாங்க இவங்களை பற்றி நிறைய பெரியார் நிறைய பெரும் புகழாரங்கள் சொல்கிறாங்க அதில் ஒன்று அம்ரு இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க இவரை போல ஒரு வீரமிக்க ஒரு இமாமை தைரியமிக்க ஒரு நபரை ஒரு ஆலிமை நான் கண்டதில்லை என்பதாக தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சொல்கிறாங்க ஆக அவங்களுடைய பெயரிலேயே வந்து மிக முக்கியமான அவங்களுடைய சிறப்புகள் இருக்கிறது மறைந்திருக்கிறது ரொம்ப பேணுதலானவர்கள் எந்த அளவுக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே இந்த தாபீனுடைய வாழ்க்கை காலகட்டம் இருக்கிறது மிக முக்கியமாக பனு உமையாக்களுடைய ஆட்சி காலம் அந்த பனு உமையாக்களுடைய அவங்களுடைய வரலாறு இன்ஷால்லா இடையில வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது சம்பந்தமான சில வரலாறுகளை நம்ம குறிப்போம் பல நூற்றாண்டுகள் அப்பாசியாக்களும் அப்பாசியாக்கள் பனு உமையாக்கள் இந்த இரண்டு மக்கள் தான் இருக்கிறாங்களே ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க இரண்டு குடும்பத்தார்கள் அது சம்பந்தமான விளக்கங்கள் இன்ஷால்லா பிறகு நமக்கு சொல்லுவோம் இன்ஷால்லா இப்போ அந்த பனு உமையாக்களுடைய ஆட்சியில் மிக முக்கியமாக தாபீனுடைய காலகட்டத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருடைய மகன் அதே போல் அப்துல் மலிக் இப்னு மர்வான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே ஈராக்குடைய பகுதியில் திமிஷுக் ஷாம் இது போன்ற பகுதியில் இருந்து அங்கிருந்து முழு அரபு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அரபு உலகம் மட்டுமல்லாமல் பல நாடுகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஆட்சி சிந்துலேருந்து ஸ்பெயின் வரைக்கும் ஒரு நீளமான ஒரு ஆட்சி அப்போ அந்த நேரத்தில்
மிக சொற்பமான நபர்கள். எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், யாராக இருந்தாலும் சரி சத்தியத்தை சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க, சத்தியத்தை சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. அது சாதா சிதா மக்களும் சரி, பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, யாரையுமே என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க பிரித்து பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில அந்தஸ்தில் சில சஹாபாக்களும் இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அபூதர் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்களே திட்டுவாங்க நபி சொல்லா சொல்லி காலத்துக்கு பின்னாடி, நீங்களாம் என்ன ஆச்சு, உங்களுக்கு நபியுடைய காலெலாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நீங்கள் இப்படிலாம் வீடு கட்டுறீங்க, அப்படி இருக்கிறீங்க, இப்படி இருக்கிறீங்க, சொகுசாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, உலகத்துடைய மாயில் நீங்கள் விழுந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஒரு சூஃபித்துவ அந்த மாதிரியான ஒரு சிந்தனை துறவரத்துடைய அந்த உச்சக்கட்ட நிலையில் அவங்களுடைய பேச்சு இருக்கும். அதே போல் அவங்களுக்கு அடுத்தது மிக முக்கியமான ஒரு தாபின் சுஃபியான சௌரி ரஹமத்துல்லா அலி, அவங்களும் அது போல் என்ன செய்வாங்க, சத்தியத்தை எடுத்து சொல்லுவாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. மூணாவதாகத்தான் ஹஜ்ரத் தாவூஸ், இமாம் தாவூஸ் இப்னு கைஸானவங்க, இந்த மூன்று பேரும் இருக்கிறாங்களே சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியதில் மிக தைரியசாலிகள் என்பதாக சொல்லப்பட்டது. ஹைர், இவங்க இருக்கிறாங்களே தங்களுடைய வாழ்க்கையில் இவங்க வந்து அதிகமான ஒரு வணக்கசாலியாக இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் சுபஹானல்லாஹ் 40 ஹஜ்ஜுகள் செஞ்சுருக்கிறாங்க, அதிகமான தவாஃபுகளும் செஞ்சுருக்கிறாங்க. தவாஃப் செய்யும் பொழுது ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, தொழுகையில் எப்படி இருக்கிறாங்களோ அது போல் யாரிடத்திலும் பேச மாட்டாங்க, யாருடைய பேச்சுக்கும் பதிலளிக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க தவாஃப் இருக்கிறது அதுவும் தொழுகையை போன்றுதான் என்ற ஹதீஸை குறிப்பிட்டு சொல்லுவாங்க, தொழுகையில் நம்ம எப்படி யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறோமோ அது போல் தவாஃபில் இருக்க நான் விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லடியார் இவங்க இருக்கிறாங்களே. இவங்களுடைய காலகட்டத்தில் யமன் இருக்கும் பொழுது அந்த யமன் பகுதியில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவன் இருக்கிறானே, இராக்கில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். அவனுடைய சகோதரர் வந்து யமனில் கவர்னராக இருக்கிறார். யார்? முஹம்மது இப்னு யூசுப், ஹஜ்ஜாஜுடைய சகோதரன் முஹம்மது. அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், எனக்கு வந்து நசிகை செய்யக்கூடிய நம்முடைய பகுதியில் மிக முக்கியமான ஒரு இமாமை கூட்டுவாங்கன்னு சொன்னோன்னே பிரபலயமாக எல்லாரும் சொன்னாங்க, இவங்க தான் இருக்கிறாங்களே தாவூஸ், இவங்க தான் வந்து பிரபலயமானவங்க, நமக்கு நல்ல உபதேசங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டாங்க. சரி அப்படின்னோடனே அவங்கள கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய மாணவங்களாக இருந்தாலும் கட்டாயமாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் அல்லாஹ் சுப்ஹானத்துல அவங்களுக்கு கொடுத்துருந்தான். அப்போ ஒரு சமயத்தில் என்னன்னு சொன்னால், அவங்க அந்த மாதிரி மஜ்லிஸுக்கு போனாங்க. முஹம்மது இப்னு யூசுப் அவங்களுடைய மஜ்லிஸுக்கு போன நேரத்தில் அந்த மாதிரி நசிகை செய்ய சொன்னாங்க. நசிகை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது குளிர்காலமாக இருந்துச்சு, ரொம்ப மெலிசான ஆடையை போட்டிருந்தாங்க இமாம் அவங்க. அதை பார்த்துட்டு முஹம்மது இப்னு யூசுப் அமீருக்கு என்ன அடிச்ச கவர்னருக்கு, ரொம்ப என்ன குளிர்காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, விலை உயர்ந்த அந்த மாதிரி கண்ணியமான கவர்னர்கள் போடக்கூடிய அந்த சால்வி எடுத்து அவங்க தோளில் போய் நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அதை விரும்பலை. நசியை செஞ்சுட்டே இருக்க மேலே போடப்பட்டுச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையை வச்சு தள்ளி என்ன செஞ்சாங்க, அந்த சால்வை கீழே விழுந்துருச்சு. சால்வை கீழே விழுன்னு அது மாதிரியே செஞ்சாங்க, அது விழுந்துருச்சு, அதை எடுக்கவும் இல்லை, அதை ஏறிட்டும் பார்க்கலை. இதை பார்த்தவொடனே கவர்னருக்கு கோபம் வந்துச்சு, ஆனால் என்ன செய்ய முடியலை, ஒன்றும் செய்யலை. அல்லாஹ் சுப்ஹான தஆலா இது வந்து நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அற்புதம், கராமத்துன்னு சொல்லுவாங்க. ஹதீஸில் வந்திருக்கு, ஹதீஸ குதிஸில் பெருமான சல்லாஸ் சொல்கிறாங்க, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதந்து வில்ஹரும், யாராவது என்னுடைய இறை நேசரை ஒருவரை பகைத்து கொண்டால் அவரோடு போர் புரகடனம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சுப்ஹான் அல்லாஹ். அது மாதிரி எத்தனையோ இறை நேசர் நல்லடியார்கள் அசத்தியவான்களுக்கு முன்னாடி சத்தியத்தை எடுத்து சொல்லுவாங்க, அதனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துங்க, இவங்க தயாராக இருப்பாங்க, அல்லாஹ்காண்டே சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் பயத்தப்படுறோம். அப்போ அது மாதிரி கவர்னரால் ஒன்றுமே செய்ய முடியல, முகம் செவந்து போயிடுச்சு கவர்னருக்கு, ஆனால் ஒன்றுமே செய்யலை. அவங்க எதை செஞ்சாங்க, அது மாதிரி நசியை செஞ்சுட்டு அவங்க பாட்டில் எதிர்பார்க்க ஒன்றும் செய்யாமல் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ கூட வந்த சில இமாம்கள் கேட்டாங்க, என்ன ஹஜ்ரத் நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்களே கவர்னருக்கு முன்னாடி, அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தலைன்னா வேறு யாருக்காவது ஏழைகளுக்கு அதை விற்று தான தர்மம் செய்யலாம், இல்லை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லும்போது சொன்னாங்க, உலமா உமிம்பாதி நாஹுது கமா அஹத தாவூஸ். அவர் சொன்னாங்க, இமாம் அவங்க சொன்னாங்க, நான் வந்து இந்த கவர்னர் இடத்துலேருந்து இந்த மாதிரி வந்து நசீக செய்யறதுக்கானு வந்துட்டு நான் இப்படி வாங்கிட்டு போனேன்னு சொன்னால், எனக்கு பின்னாடி அது மாதிரி அரச தர்பாருக்கு செல்லக்கூடிய கவர்னரை சந்திக்கக்கூடிய செல்வதற்காண்டி போனாங்கன்னு சொன்னால், மக்கள் தாவூஸ் வாங்கின மாதிரி நாங்களும் தானே வாங்குறோம்னு சொல்லி என்னை ஆதாரமாக வச்சு என்ன செய்வாங்க, அன்பளிப்புகளை வாங்கணுங்கிற அந்த நோக்கத்தில் போய் அவங்களுடைய எண்ணங்கள் மாறிவிடக்கூடாது, சத்தியவான்களுடைய உலமாக்களுக்கு அடையாளம் இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், வாங்காமல் விட்டுட்டேன். அதே போல் அந்த போர்வை நமக்கு உரிமை உள்ளதா, அதுக்கு ஹக்கு இருக்குதா நமக்குன்னு தெரியலை, அது நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம பாவியாக போயிடுவோம் என்பதாக சொல்லி அந்த மாதிரி அவங்க வந்து அதை மறுத்துட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி அவங்க வந்து
யார் எந்த அன்பளிப்பு கொடுத்தா வாங்க மாட்டாங்கிறத இந்த விஷயத்த கவர்னர் தெரிஞ்ச உடனே முகமது இப்னு யூசுப் என்ன சொன்னான், இப்படியாவது வந்து தன்னுடைய ஆட்களிடத்துல சிப்பாகி இடத்துல சொன்னான், யார் வந்து போய் அந்த மாதிரி இந்த இமாம் இடத்துல போய் எப்படியாவது அன்பளிப்பு என்னுடைய பொருத்தம் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை அவர் ஏத்துக்கிற மாதிரி யாராவது செஞ்சீங்கன்னா அவருக்கு மிக உயர்ந்த பரிசு இருக்குது, என்னிடத்துல நெருக்கம் இருக்குது என்பதாக சொல்லி ஆர்வப்படுத்தினான். அப்போ ஒரு நபர் எந்திரிச்சு போனார். அப்போ அவங்க இடத்துல 700 தீனார் 700 தீனார் கொடுத்து ஒரு பணப்பை முடிச்சு கொடுத்து எப்படியாவது நீ வந்து முயற்சி செஞ்சு அவரிடத்துல கொடுத்துருவா பார்க்கலாம்னு சொல்லி முயற்சி செஞ்சான். அப்போ வந்து சனா அதாவது யமனுடைய தலைநகரம் சனாங்கிற பகுதியில் ஜந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரில் இமாம் அவங்க வசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பார்க்கறதுக்காண்டி போய் பார்த்துட்டு சொல்லலாம் சலாம் சொல்லி ரொம்ப அப்படியே அவங்கள புகழற மாதிரி பேசி இந்த மாதிரி முஹம்மது இப்னு யூசுப் அவங்க வந்து கவர்னர் உங்களிடத்துல இந்த காணிக்கை அன்போடு சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இது எனக்கு வந்து இதனுடைய எந்த விதமான தேவையும் எனக்கு இல்லையே, நீ சொல்றதை பார்த்தா எனக்கு வந்து அந்த மாதிரி பெரிய ஆளும்னா இல்லை, எனக்கு இந்த இதனுடைய பொருளுடைய தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் என்னென்னமோ சொல்லி பார்த்தான், சொன்னாங்க என்னுடைய நேரத்தை நீ வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், நீ போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஒரு வேலைக்காக நிந்திரிச்சு போன நேரத்தில் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், அவங்க வீட்டு பக்கத்தில் அந்த இருந்த இடத்துல உள்ள ஒரு அலமாரியில் போய் அவங்களுக்கு தெரியாமல் அந்த பணப்பையை வச்சுக்கிட்டு வந்துட்டான். வந்துட்டு அரசனிடத்தில் சொன்னான், நான் போய் கொடுத்துட்டேன் வந்து இது பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன், நான் அவங்கள வந்து பேசி மடக்கி அது மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டேன்னொன்னு அரசனுக்கு ஒரு இது வந்துருச்சு. இவர் வந்து யாரிடத்துலையும் தேவையாக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார் இமாம் அவர் தாவூஸ் ரஹமத்துல்லாஹி, இன்றைக்கி வந்து அவர் வந்து எங்கே போச்சு அந்த தேவையற்ற அந்த பழக்கம் வந்து என்ன போயிடு என்னாச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி இந்த இமாம் வந்து எப்படியாவது நம்ம வந்து என்ன செய்யணும் கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு முயற்சி செஞ்சு ஒரு மறுபடி இன்னொரு சிப்பாய் படையில் உள்ள ஒரு நபரை ரெண்டு பேரை அனுப்பி ஏற்கனவே பண முடிப்பு கொடுத்துட்டு வந்தவர் இவர் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து அனுப்பி இப்போ போய் இந்த மாதிரி தவறுதலாக உங்கள்கிட்ட இந்த இவர் வந்து கொடுத்துட்டாரு வேற ஒரு ஆளுக்கு போக வேண்டிய பணம் அது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 2 வாரம் என்பதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி போங்கன்னு சொல்லி சொன்ன உடனே 2 வாரம் 3 வாரத்துக்கு பின்னாடி போறாங்க. போயிட்டு சொன்னாங்க, கத அஹ்தா ஃபதஃபா இலைக்கல் மால் வஹுவ முர்சிலுன் லிகைரிக். அவர் சொன்னாரு, இன்னொரு ஆள் கூட வந்தவர் சொன்னார், இந்த மாதிரி இவன் வந்து உங்களிடத்துல தவறுதா கொடுத்துட்டான் பணப்பைய அரசவையிலிருந்து வேற ஒரு ஆளுக்கு போய் சேர வேண்டியது, வன் அஹ்மீர் விழா சாஹிபிகி வேற ஒரு ஆளிடத்தில் ஒப்படைக்கணும், அதனால நீங்க வந்து அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கேட்ட உடனே இமாம் அவங்க அப்படி பார்த்துட்டு சொன்னாங்க, அவனை பார்த்துட்டு மா அஹத்துமி மாலின் அமீரி ஷையன் ஹத்தா உரத் அருத்தகு விலை, எந்த ஒரு பொருளை நான் வந்து அரசனிடத்திலிருந்து வாங்கலை திருப்பி கொடுக்கறதுக்கு, நான் எந்த பொருளை உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணும், எதை நான் வாங்கினேன் வாங்கியிருந்தாதே நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்டுட்டு என்ன சொல்லிட்டு என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு அவன் சொன்னா, ஹல் அகத்த மின் கஷையன், இவர்கிட்ட நீங்கள் எந்த பொருளை வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கேட்டோடனே இல்லையே நான் வாங்கலை அப்படின்னே அவனை பார்த்து கேட்டாங்க இமாம் அவங்க யார் இருந்தா இன்னைக்கு கொடுக்க வந்தானோ அவனை பார்த்து கேட்டாங்க, ஹல் அகத்து மின் கஷையன், அல்லா காண்டி சொல்லு உன்ட்டு வந்து நான் ஏதாவது வாங்கினானா நான் அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அவன் நடு நடுங்கி போய் பயந்து போய் சொன்னான், கல்லா இல்லை இல்லை அந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட வாங்கலை, நான் என்ன செஞ்சிட்டேன் வான ஃபிஹாதில் கூவத்தி, ஏதோ இந்த அலமாரியில் நான் என்ன செஞ்சிட்டேன் உங்களுக்கு தெரியாமல் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, நீங்கள் எழுந்து போனீங்க இந்த சபையை விட்டு நான் உங்களுக்கு தெரியாமல் வச்சுட்டேன்னு சொன்னோன்னு, அப்படியா அப்போ அந்த அலமாரியில் போய் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போய் பார்த்தா சிலந்தி வலைகள் பின்னப்பட்டு அந்த அலமாரியில் பணம் தெரியாத அளவுக்கு மறைஞ்சு போய் அப்படியே கிடக்குது. சுபஹானல்லாஹ், அதை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த அரசனுக்கு மறுபடியும் என்ன செஞ்சு அது ஒரு அசிங்கமாக போயிடுச்சு. இமாம் அவர்கள் எவ்வளவுதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் இந்த உலகத்துடைய தேவை இல்லாமல் இருக்கிறாங்களே மக்களுடைய தேவையற்று இந்த மாதிரி இஹ்லாஸாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி சொல்லப்பட்டது. அந்த மாதிரி ஒரு முஹ்லிஸான ஒரு நபராக ஒரு மன தூய்மையான ஒரு நபராக இமாம் தாவூஸ் ரஹமத்துல்லாஹி இருந்திருக்கிறாங்க. அதே போல் அவங்களுடைய காலகட்டத்தில் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அதாவது ஹஜ்ஜுக்கு இவங்க வந்து சுபஹானல்லாஹ் கிட்டத்தட்ட 40 ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்காண்டி போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஹலீஃபா அந்த பகுதியில் உள்ள ஹலீஃபா மக்கா பகுதியில் உள்ள இந்த ஹலீஃபா ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன செஞ்சார்னு சொன்னால், அங்கே உள்ள தன்னுடைய கீழே உள்ளவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு இமாம் யார் இருந்தால் சொல்லுங்கள், அவரிடத்துல ஹஜ்ஜு சம்பந்தமான மசாயலை கேட்கலாம், தீனுடைய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரை கேட்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி கேட்ட உடனே சரி அப்படின்னு பார்த்துட்டு மக்கள்லாம் சொன்னாங்க, இந்த நேரத்தில் சிறந்த ஒரு நபர் இந்த பகுதியில் ஹஜ்ஜுடைய காலகட்டம் இருக்கிறாருன்னு சொன்னால் அது இமாம் தாவூஸ் ரஹமத்துல்லாஹி தான், அப்படியா சரி உடனடியாக அவரை கூட்டுவாங்கன்னு சொன்னாங்க. வந்தாங்க இமாம் அவங்க வந்தாங்க. அதாவது நல்லடியாக இது மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி தவறாக தன்னுடைய போக்கு நடவடிக்கை சரியில்லாத மக்களை திருத்துவதற்கு ஒரு முயற்சி செய்வாங்க.
அந்த மாதிரி ஒரு சீர்திருத்தவாதிகளில் மிக முக்கியமான ஒரு இமாமாக முதலிடத்தில் ஹசரத் இமாம் தாவூஸ் ரஹமத்துல்லாஹி இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்தாங்க, வந்தவுடனே நேராக என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, ஹிஷாம் உட்கார்ந்துருக்கிறாரு, பெரிய அரசர் ஹலீஃபா இப்படி உட்கார்ந்துருப்பார், அந்த மாதிரி அவருடைய சபை அந்த இடம் அந்த மாதிரி உயர்ந்த இடமாக இருந்துச்சு. நேராக வந்தாங்க, வந்துட்டு செருப்பை வந்து அவருடைய விருப்புக்கு நேராக இப்படி அவருடைய முகத்துக்கு நேராக என்ன செஞ்சாங்க, கழட்டி போட்டாங்க. கழட்டி போட்டுட்டு தன்னுடைய செருப்பை கழட்டிட்டு எந்த விதமான ஒரு இது இல்லாமல் ஒரு பெரிய பயம் இல்லாமல் எளிமையாக வந்தாங்க. அந்த நேராக அவங்கள பற்றி அதாவது மன்னர் என்று சொன்னாரோ புகழ்ந்து சொல்லணும் அது மாதிரிலாம் இல்லாமல் வெறும் பேரும் மட்டும் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹஷாம் ஹிஷாம் இபின் அப்துல் மலிக் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் என்ன செஞ்சாங்க, அவர்கிட்ட ஒன்றும் அவருடைய பதில் எதுவுமே எதிர்பார்க்காம நேராக போய் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க. இதை பார்த்துட்டு அந்த மன்னருக்கு ஒரு இதாக போச்சு, என்னடா நமக்கு ஒரு கேவலமாக போச்சு இப்படி வந்து செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன அப்படின்னா செருப்பை நம்முடைய விருப்புக்கு நேராக போட்டார், அமீல் மூமின்னு சொல்லலை, நம்மளைய மூமியினுடைய தலைவரின்னு சொல்லலை, வெறும் சலாம் அலைக்கும் நம்முடைய பேரை மட்டும் சொன்னார், உட்காரட்டுமான்னு கூட கேட்கல, அவர் பாட்டில் வந்து உட்காந்துட்டாரு, இது ஒழுக்கத்துக்கு மாற்றமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்க ஆரம்பித்தார். வந்து தாவூசி மாமர்களே, நீங்கள் எனக்கு வந்து அமீர் மூமினுக்கு நீங்கள் கண்ணியமும் செய்யலை, ஒழுக்கமாகவும் நடந்துக்கலை, சலாம் எப்படி சொல்லணும் அந்த மாதிரி சொல்லலை, அனுமதி கேட்காமல் நீங்கள் உட்காருங்களே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவங்க அமைதியோடு நிதானமாக பதில் சொன்னாங்க, மன்னர் அவர்களே நான் வந்து செருப்பு வந்து இதை உங்களுடைய உங்களுக்கு நேராக இப்படி போட்டதை நீங்கள் வந்து ஒரு இதாக நினைக்கிறீங்க, கேவலமாக நினைக்கிறீங்க, நான் தினசரி 5 வேளை ஹரம் ஷெரீஃபில் நான் போகிறேன், போய் தொழுவ போகிறேன், என்னுடைய ரப்புக்கு முன்னாடி அந்த ஹரம் ஷெரீஃபில் போய் நான் செருப்பு அது மாதிரி தான் போடுறேன், இந்த செயலினால் என் ரப்பு என்னை ஒருபோதும் கோச்சிக்கலை, என்னை ஒருபோதும் தண்டிக்கலை, ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, நான் உங்களுக்கு அமீர் மூமின் என்று பெயர் சொல்லாமல் சலாம் சொன்னேன் நான், இதனால் உங்களுக்கு வந்து எப்படின்னு இதை ஏன் அப்படின்னு சொன்னான்னு சொன்னால் முழு மக்களும் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்கள் மீது ஒன்றுபடவில்லை, நீங்கள் அமீர் மூமின் என்று முழு முஸ்லீம்களும் ஒன்றுபடவில்லை என்று சொல்லி என்ற நிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் நான் உங்களை அமீர் மூமின் என்று சொல்வது உங்கள் அது தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சத்தியத்தை எடுத்து சொன்னாங்க. மூணாவது விஷயம் சொன்னாங்க, நான் உங்களுடைய பெயரை மட்டும்தான் சொன்னேன், இது வந்து ஒரு கேவலம் இல்லை, ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுபஹானத்தாலா தன்னுடைய நபிமார்கள் மனிதர்களை உயர்ந்தவங்க அவங்கள பற்றி அல்லாஹத்தாலா குர்ஆனில் சொல்லும் பொழுது அவங்கள அழைக்கிற அல்லாஹ் சுபஹானத்தாலா குர்ஆனில் பல இடங்களில் யா தாவூத் யா மூசா யா யஹ்யா யா ஜக்கரியா யா ஈசான்னு தான் சொல்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுவே அப்படி சொல்கிறான். அதே போல் சில இடங்கள் அல்லாஹத்தாலா தன்னுடைய மோசமான பாவிகள் அல்லாஹுக்கு மாறு செஞ்ச அந்த மாதிரி நரகவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது உதாரணத்துக்கு தப்பத்தியதா அபிலஹப், அவனுடைய பெயர் அசல் வேற பேர் ஆனால் அபுலஹப்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனுடைய பேரை அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் வந்து எதை நீங்கள் விரும்புகிறீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னோடனே அவர் அப்படி வாயடிச்சு போயிட்டார். அடுத்தது நாலாவது ஒரு விளக்கம் சொன்னார், நீங்கள் அனுமதி கேட்காமல் உட்காந்துட்டேன்னு சொன்னீங்க, கேட்டுக்கொள்ளுங்கள், என்னுடைய உஸ்தாத் ஹசரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகனார் 4வது ஹலீஃபா அவங்களிடத்துல நான் படிச்சிருக்கிறேன், அவங்க சொன்னாங்க உலகத்தில் நீ ஒரு நரகவாசியான ஒரு மனிதனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் எந்த மாதிரி தன்மையுடையவன் என்று சொன்னால் அவன் அமர்ந்திருப்பான் அவனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மரியாதையோடு அவனிடத்தில் நின்று கொண்டே இருக்க வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ அப்படிப்பட்ட ஒருவன் தான் இந்த உலகத்தை நரகவாசிக்கு அடையாளம் என்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் வந்து ஹலீஃபாவே இப்படிப்பட்ட நிலையை நீங்கள் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நான் விரும்பி நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கு ஒரே வெக்கமாக போயிடுச்சு, கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், தாவூசி இமாம் அவர்களே ஜஸாக் அல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்கட்டும், நீங்கள் எனக்கு அதிகமான சீர் செய்யுங்க, அதிகப்படையினும் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க, உங்களுடைய உபதேசத்தின் பக்கம் நான் மிகுந்த தேவையுடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மன்னர் சொன்னோடனே இமாம் தாவூஸ் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, கேட்டுக்கொள்ளுங்கள், அதே அமீர் மோமின் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல நான் கேட்டிருக்கிறேன், அவங்க சொன்னாங்க நரகத்தில் ஒரு ஓடை இருக்கிறது, அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அந்த ஓடையில் என்ன எப்படி இருக்கும்னு சொன்னால் பாம்புகளும் தேர்களும் மிக மோசமான விஷ ஜந்துக்கள் பெரும் பெரும் தூணை போன்று பெரும் பெரும் பெருத்த உடலுடையதாக இருக்கும், அந்த ஓடையிலே யார் போடப்படுவார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே யார் அநியாயக்கார அரசர்களாக இருந்தார்களோ மக்களை நசுக்கி கொண்டு யார் நீதம் இல்லாத முறையிலே அநியாயமான முறையிலே யார் ஆட்சி செய்தார்களோ அவர்கள் அதில் போடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த விஷயத்தை சொல்லிட்டு உடனடியாக இமாம் அவர்கள் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி உடனே எந்திரிச்சு அவங்க பாட்டில் என்ன செஞ்சாங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ
ஹலீஃபா ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நபர், இஹ்லாஸான ஒரு நபர், தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபர், தைரியசாலியான ஒரு இமாம் அவர்களை நான் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்பொழுதான் நான் பார்க்கிறேன் என்பதாக பெருமிதமாக தாவூஸ் ரஹமத்துல்லாஹி இமாம் அவர்களை பற்றி அந்த ஹலீஃபா சொன்னார். அதே போல் இன்னும் சில ஹலீஃபாக்களும் நடந்திருக்குது. மிக முக்கியமான ஹலீஃபா ஈராக்குடைய மிக முக்கியமான ஆள் யார், ஹஜாஜ் இப்னு யூசுப் அநியாயக்காரன், அவர் இருக்கிறாரே, அவர் சம்பந்தமாக இருந்திருக்குது. ஹஜ்ஜுடைய ஒரு காலகட்டத்தில் அது மாதிரி அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஹஜ் சம்பந்தமான சில மசாயல்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அப்போ ஒரு இமாமை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹஜாஜ் இப்னு யூசுப் சொன்ன உடனே அந்த நேரத்தில் இமாமவங்கள தான் மக்கள் சொன்னாங்க. அப்போது அது மாதிரி அழைக்கப்பட்டு அவங்க வந்தாங்க. வந்து அவங்களுடைய விரிப்பில் உட்கார வைக்கப்பட்டுச்சு, உட்கார்ந்தாங்க இமாம் தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி. உட்காந்து இந்த நேரத்தை ஏதாவது முக்கியமான நசிகை செஞ்சு என்ன செய்யணும், நம்ம ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு நம்ம அவருக்கு எச்சரிக்கை செய்யணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அதாவது காபத்துல் ஹாரம் ஷெரீஃபிலே அப்போ மக்கள்லாம் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது வேகமாக ஒரு நபர் உரத்த குரலில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றார். மிக வேகமாக சொன்ன உடனே பார்த்துட்டு யாருப்பா இந்த இவ்வளோ சத்தமாக சொல்கிறது, கூப்பிடாவர் அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜா சொன்னான். சொன்ன உடனே இப்போ கூட இருந்த ஆளுங்க போய் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து யாருப்பா நீனே அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவர் சொன்னார், நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னா. அப்போ மன்னர் சொன்னார், நான் அது எனக்கு தெரியும், அதனால தான் நீங்கள் உள்ளுக்கு வந்திருக்கிற, நீ எந்த ஊரை சார்ந்தன் அப்படிங்கிற கருத்து அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து யமன் பகுதியை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யமனில் தான் வந்து யார் வந்து கவர்னராக இருக்கிறா, நம்ம வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய சகோதரர் முகமது அங்கே இருக்கிறார். அப்போ கேட்டார் மன்னர், ஹஜ்ஜாஜ் கைஃப தரக்து அமீரக்கும், உங்களுடைய அமீர் அவர் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எந்த நிலையில் அவரை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, அவர் எப்படி இருக்கிறாரு என்னுடைய சகோதரர் அப்படிங்கிற கருத்தில் கேட்குறான். அப்போ சொன்னாங்க, அந்த நபர் சொன்னார், தரக்து அதீமன் ஜசீமன், அவரை வந்து நான் எப்படி பார்த்தேன்னு சொன்னால் நல்லா உடம்பு பெருத்து போய் நல்லா குண்டாக இருக்கிறார், அந்த மாதிரி நிலையில் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இப்பாசன் ரக்காபன், அவர் வந்து நல்ல புது புது ஆடைகள் அணிகிறாரு, நல்ல வாகனத்தை எடுத்துகிட்டு சுற்றுறாரு, ஹர்ராஜன் வல்லாஜன் நல்லா சாப்பிட்றாரு, நல்லா சுற்றுறது ஒரே ரவுண்டிங்லேயே, அந்த மாதிரி கவர்னராக நாங்கள் இருக்கிறோம், அந்த மாதிரி கவர்னராக நாங்கள் பெற்றிருக்கிறோம்னு சொன்னார். யார் இடத்துல பெரிய அந்த கவர்னருக்கெல்லாம் தலைமையாக இருக்கிற அந்த மாதிரி ஹலீஃபாட்டை வந்து இந்த விஷயத்த சொல்கிறார் ஹஜ்ஜாஜில். அப்போ உடனே ஹஜ்ஜாஜ் கோபப்பட்டு சொன்னான், நான் அதை கேட்கல, நான் வந்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டேன், எந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவருடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய குணத்தை பற்றி கேட்குறானே சொன்னாங்க, தராக்து தலூமன் வசூபன், அவர் எப்படி பெற்றிருக்கிறோம் சொன்னால் அநியாயக்கார ஒரு அரசனாக, அடக்கி ஆளக்கூடிய அந்த மாதிரி ஒரு அரசனாக நாங்கள் அவரை பார்த்துருக்குறோம். ஆசிபல் ஹாலிக், அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் படைச்ச ரப்புக்கு மாறு செய்யக்கூடிய நபராக நான் வந்து அவரை பெற்றுக்கொண்டோம் சொன்னேன். சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ் கிட்ட, நான் யார் தெரியுமா, நான் வந்து எவ்வளோ பெரிய யார், நான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், எவ்வளோ பெரிய அரசன் நான், என்னுடைய சகோதரர் அவர், அவரை வந்து எனக்கு முன்னாடி அவரை பற்றி நீ இப்படி பேசுறியே, நான் அவனை என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உனக்கு வந்து உன்னுடைய சகோதரனுக்கு உன்னுடைய தொடர்பு உண்டு, அதனால் நீ வந்து பேசலாம், ஆனால் எனக்கு என்னுடைய ரப்புடைய தொடர்பு உண்டு, அதனால் வந்து என்னை ஒன்றும் செய்ய முடியாது, ரப்பு என்னோடு இருக்கிறான், என்னுடைய தொடர்பு அனைத்தும் என்னுடைய ரப்போடு இருக்கிறது, நீ உன்னுடைய சகோதரனை பாதுகாப்பாய், ஆனால் என்னை என்னுடைய ரப்பு பாதுகாப்பான், நான் வந்து அல்லாஹுடைய புறத்திலிருந்து அல்லாஹுடைய வீட்டிற்கு இல்லத்திற்கு வந்திருக்கிறேன், விருந்தாளியாக வந்திருக்கிறேன், அல்லாஹுடைய அழைப்பு ஏற்று நான் ஹஜ் செய்வதற்கு வந்திருக்கிறேன் என்பதாக சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், மறுபடியும் தவாஃப் செய்யக்கூடிய மக்கள் கூட்டத்தில் நுழைஞ்சிட்டார். இமாம் தாவூஸ் ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, இந்த நபருடைய இந்த பேச்சை பார்த்துட்டு சாதாசலாவான ஒரு நபரை போன்று தெரிகிறார், ஆனால் இவ்வளோ கம்பீரமாக மக்களிடத்தில் இப்படி பேசுகிறார்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டு, மன்னரிடத்தில் இப்படி பேசுகிறான்னு ஆச்சரியப்பட்டு அந்த கூட்டத்தில் நான் போனேன். போய்கொண்டே இருக்கும் பொழுது பார்த்தேன் காபத்துலால் அந்த ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு முன்னாடி துவா செய்கிறார், அல்லாஹும்ம பிக்க அஊது வபி ஜனாபிக்க அலூது, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், உன்னை கொண்டே நான் எல்லா வகையான தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். ரொம்ப நேரமாக அந்த மாதிரி துவா செஞ்சுட்டு இருந்தார், திடீர்னு மறைஞ்சிட்டார். எப்படி மறைஞ்சார்னே தெரில, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கூட்டத்தில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அதே போல் நான் வந்து பிறகு மறுபடியும் அரஃபாவுடைய நாளில் அந்த கூட்டத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில் நான் பார்த்தேன், அரஃபாலையும் அதே மாதிரி துவா செஞ்சுட்டு இருந்தார், யா அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜையும் என்னுடைய உம்ராவையும் நீ கபூல் செய், நான் பைத்துல்லாவுக்கு வந்ததை நீ கபூல் செய், நீ ஒரு கால் கபூல் செய்யவில்லை என்று சொன்னால் என்னை நீ குற்றம் பிடித்து விடாது என்னுடைய மூதேவித்தனத்தினால் என்பதாக சொல்லி தன்னைத்தான் இயலாமையோடு அந்த மனிதர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் மறுபடியும் அவர் நான் இப்படியே பக்கத்தில் போய் தேடணும்னு பார்த்தேன், அவர் என்ன செஞ்சிட்டாரு, மறைஞ்சிட்டார். உலமாக்கள் வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, இது மாதிரி சில நல்லடியார்கள் இறைநேசல் இருப்பாங்க, ரிஜாலுல் கைப், திடீர் திடீர்னு என்ன செய்வாங்க, மக்களுடைய பார்வையிட்டு அவர்கள் மறைந்துடுவார்கள் என்பதாகவும் சொல்கிறாங்க. அல்லாஹ்வே மிக அந்த விஷயத்தை அறிந்தவனாக இருக்கிறான்.
அப்படிப்பட்ட நபரையும் தன்னுடைய வாழ்க்கையில் அது இமாம் அவங்க சந்திச்சிருக்கிறான். அதுக்கு அடுத்ததாக ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், அதே போல் அடுத்த அரசர் அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இந்த பனு உமையாக்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு ஹலீஃபா, அதாவது இவங்களுடைய ஆட்சி ரொம்ப புகழப்பட்ட ஒரு ஆட்சி, இரண்டாவது உமர் என்பதாகவும் சொல்லப்படும். அதாவது உமர் ரதியல்லாஹு அடுத்து இவர் ஒரு நல்ல நீதமான ஒரு ஆட்சி. இவங்க அந்த மாதிரி ஆட்சியில் பீடத்தில் அமரும் பொழுது, ஹலீஃபாவாக ஆகும் பொழுது, அவங்க முதல் முதலாக என்ன செஞ்சாங்க, இமாம் தாவூஸ் ரஹமத்துல்லா அலைக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. எனக்கு நான் உங்களின் பக்கம் மிக நெசையத்துடைய தேவையுடையனாக இருக்கிறேன், உபதேசம் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும் ஏதாவது என்பதாக பணிவோடு வேண்டிக் கொண்டு அவர் கடிதம் எழுதினார். அதற்கு பதில் கடிதமாக இமாம் தாவூஸ் ரஹமத்துல்லா எழுதினாங்க, இதா அரத்த ஐயக்கூன அமலக ஹைரன் குல்ல அமலக ஹைரன் குல்ல ஃபஸ் தாமில் அஹ்லல் ஹைரி வசலாம். ஒரே வரியில் எழுதினாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், நீ வந்து உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் அழகாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், சரியானதாக உன்னுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்று விரும்பினால், சரியான மக்களிடத்தில் நீ ஆலோசனை கேட்டு நீ செயல்படு. வசலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா அப்படின்னு ஒரே வரியில் கடிதம் எழுதினான். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப படித்து பார்த்துட்டு உணர்ச்சி பூர்வமாக அப்படி எழுந்து நின்று சொன்னார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலைஹி, கஃபா பிஹா மோஇலத்தன் கஃபா பிஹா மோஇலத்தன், இரண்டு தடவை சொன்னார். இந்த ஒரு உபதேசமே எனக்கு போதுமானது, இந்த ஒரு உபதேசமே எனக்கு போதுமானது. இமாம் அவர்கள் அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக இந்த விஷயத்தை சுருக்கி எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி எல்லா காலகட்டத்தில் அவங்களுடைய காலகட்டத்தில் பனு உமையால் உள்ள அந்த ஹலீஃபாக்களுக்கு முன்னாடி விஷயத்தை எடுத்து சொல்றதுல இமாம் அவர்கள் முன்மாதிரியாக தைரியசாலியாக இருந்திருக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு வகையா, அதே போல சுலைமான் அப்துல் மலிக் அவர் ஒரு ஹலீஃபாவாக இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் அவர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் இமாம் அவங்களிடத்துல சில விஷயங்கள்லாம் மசாயெல்லாம் கேட்டார். கேள்வி கேட்டு முடிச்ச பிறகு இமாம் அவர்கள் சந்தர்ப்பம் எதிர்பார்த்து இனிமேட்டுக்கு வேற கேள்வி அவர் கேட்க மாட்டாருங்கிற நேரத்தில் சொன்னாங்க, ஹலீஃபா அவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகத்தில் எப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னால், நரகத்தில் ஒரு கிணறு, அது மாதிரி ஆழங்கிணறு இருக்குது, அந்த இடத்துல அதனுடைய ஓரத்திலிருந்து ஒரு கல்லை, மேற்புறத்திலிருந்து ஒரு கல்லை தூக்கி போடப்பட்டால் 70 ஆண்டுகள் வரை சென்று கொண்டே இருக்கும் அந்த கல், அவ்வளோ ஆழமான ஒரு கிணறு இருக்கிறது, அது யாருக்கு அல்லாஹ் தயாரித்து வச்சிருக்கிறான் தெரியுமா என்று கேட்டான். மன்னரசு ஹலீஃபா சொன்னார், தெரியாதே, அவசியம் சொல்லுங்களேன். அஅத்தல்லாஹு அஅத்தல்லாஹு ஜல்ல அஸ்ஸ லிமன் அஷ்ரகஹு ஃபி ஹுக்மிஹி ஃபஜார். அல்லாஹ் சுப்ஹானத்துல யாருக்கு அந்த மாதிரி தயாரிச்சு வச்சிருக்கான்னு சொன்னா, யாருக்கு அல்லாஹ் தாலா தன்னுடைய ஆட்சியில் அவனை கூட்டாக்கி, அதாவது அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அந்த நபர் அந்த ஆட்சி அதிகாரத்தில் மோசடி செஞ்சிட்டான், அநியாயம் செஞ்சிட்டான், அந்த ஆட்சி சரியான நிறைவேற்றணும்னு சொன்னா அப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ் தாலா அதில் போடுவான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஹலீஃபாவுடைய நிலை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், உடல் அப்படியே ரூஹு போகிற அளவுக்கு அவருடைய அழுக உணர்வு மாறி போய் மக்கள்லாம் பயந்து போயிட்டாங்க, எங்கே ஒரு உயிர் போயிருமோன்னு சொல்லி. இப்போ அந்த நேரத்தில் மெல்லிய குரல் சொன்னார், ஜசாக் அல்லா ஹைர், இமாம் தாவூஸ் அவர்களே அல்லா உங்களுக்கு நட்கூலியை தரட்டும், நீங்கள் சிறப்பான ஒரு உபதேசம் எனக்கு செஞ்சுருக்கிறீங்க என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக அது மாதிரி பல்வேறு மக்களிடத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நல்லடியார்கள், அல்லாஹுக்கு மட்டும்தான் பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு நபரை புகழன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, வந்து அவரை வந்து எதிர்க்கக்கூடிய நபராக, அவர் மேலே பிரியம் வைக்காத ஒரு நிலை ஏற்பட்டுரும். ஒரு மனிதரத்தில் அவருடைய நலவுகள், அவரிடத்தில் உள்ள குறைகள் எடுத்து சொல்லும்பொழுது என்ன செய்கிறாரு, அந்த மனிதர் தன்னை ஏனோ எதிரியாக பார்ப்பதை போல் அவர் பார்க்கிறார். அது மாதிரி இல்லை, யார் தன்னுடைய குறைகளை, ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய குறைகளை யார் எனக்கு எடுத்து சொல்வாரோ அவருடைய மறுமைக்காக நான் துவா செய்வேன் என்பதாக சொன்னாங்க. அவருடைய மறுமைக்காக நான் துவா செய்வேன். சுபஹானல்லாஹ், சிந்திச்சு பார்க்கணும் இந்த மாதிரி நேரத்தில். அதே போல் அவங்க ஒரு சமயத்தில் வந்து மகனோட ஹஜ்ஜுக்கு போய் கிளம்புனாங்க, யமன்லேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும் பொழுது ஹஜ்ஜுடைய பயணங்கள் கிட்டத்தட்ட 40 ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், மகனோட ஹஜ்ஜுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பகுதியில் ஒரு ஊர் வழியாக வந்தாங்க. அந்த ஊரில் இபுன் நஜீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், சரியில்லாத அநியாயக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு ஹலீஃபா இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் அந்த பள்ளியில் தொழுவுறதுக்காண்டி போயிருந்தாங்க. மக்கள்லாம் தெரிஞ்சு இமாமங்களும் வந்திருக்கிறாங்க, நம்ம ஊருக்கும் தெரிஞ்சு மக்கள்லாம் கூட்டமாக வந்துட்டாங்க. எல்லாம் வந்து முசாஹபா சலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மக்களை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, நலம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இமாமங்களை. அப்போ அந்த நேரத்தில் இபுன் நஜீஹ்ங்கிற அந்த ஹலீஃபா வந்தார். வந்த உடனே அந்த அமீர் வந்து சலாம் சொல்கிறாரு. இமாம் அவர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க இடதுபுறம். மறுபடியும் இடதுபுறத்தில் வந்து அவர் சலாம் சொல்கிறார் முசாஃபா சலான்னு, இமாம் அவங்க மறுபடியும் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. இப்படி ரெண்டு முன்னாடி செஞ்ச உடனே மகனுக்கு ஒரே பயமாக போச்சு, என்ன ஒரு அமீருக்கு முன்னாடி நம்ம தகப்பு இப்படி நடந்துக்கிறாரு, ஏதாவது செஞ்சிட்டாருன்னா என்ன ஆகுது அப்படின்ட்டு மகன் சமாளிக்கிறார் சொல்லி இமாம் தாவூஸ்ரமத்தோடைய மகன் ஹலீஃபாவிலே, மன்னிக்கணும், எங்களுடைய தகப்பனாருக்கு நீங்கள் யாரும் தெரியலைன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி நடந்துக்கிட்டாங்க. அப்போ அவர் ஹலீஃபா சொன்னார், நல்லா தெரிஞ்சதுனால தான் இவ்வாறு செய்கிறாங்க உங்களுடைய தகப்பனார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ உடனே தகப்பனார் சொன்னாங்க, வந்து மகனிடத்தில் கோபமாக சொன்னாங்க,
என்ன நினை இந்த அரசன் எப்படிப்பட்டாலும் தெரியும், இந்த கலீஃபா எப்படிப்பட்ட ஒரு அநியாயக்காரன் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு முன்னாடி நீ என்ன நீ இப்படி பயப்படுற, இவரை பத்தி நீ அவர் இல்லாதப்ப நல்லா பேசுறீங்க மக்கள்லாம், வந்து அவருக்கு முன்னாடி இப்படி வந்து மரியாதையோட பெரிய பெரிய ஆளு நீங்க, உங்களை மாதிரி ஆள் இல்லைங்கிற மாதிரி இப்படி பேசுறீங்களே, இது என்ன நயவஞ்சகத்தனமா இல்லையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் எச்சரிக்கை செஞ்சாங்களாம். அது மாதிரி பல்வேறு வகையான உலமாக்களுக்கும் நசிஹத் செஞ்சிருக்கிறாங்க இமாம் தாவூஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அத்தா இப்னு அபி ரபாஹ் பெரிய ஒரு இமாம் தாபீன், அவங்களுக்கு நசிஹத் செஞ்சிருக்கிறாங்க. சொன்னாங்க, நீ வந்து யாரிடத்திலும் நீ வந்து அதாவது கதவு மூடி வைப்பார்களே அப்படிப்பட்ட மக்களிடத்தில் நீ ஒருபோதும் தேவையாக விட வேண்டாம். கதவு எப்பொழுதும் திறந்தே வைத்திருப்பானே, காவலாளி இருக்க மாட்டான் இந்த தர்பாருக்கு, அப்படிப்பட்ட ரப்பு எந்த நேரம் திறந்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹுடைய ஹசானால நீ வந்து கேளு, அவனிடத்துல எப்பொழுதும் கேளு, அல்லாஹ் சுபானத்தில் அவன் வந்து என்ன செய்வான், எல்லா வகையிலும் உதவி செய்வான் என்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் சுபானத்தில் அவங்களுக்கு பல நசீகத்துகள் இருக்குது, பல விஷயங்கள். அல்லாஹ் சுபானத்தை அவங்களுக்கு நீளமான வயசை கொடுத்தான். ஹிஜ்ரி 106ல தான் வஃபாத் ஆனாங்க, துல்ஹஜ் 10ல வஃபாத் ஆனாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் 40 ஹஜ்ஜுகள் செஞ்சுருக்கிறாங்க. அந்த 40வது ஹஜ்ஜு செய்யும் பொழுது தான் அரஃபா மைதானத்திலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு கிளம்பி இரவுல பயணமானாங்க. மக்ரிப் இஷாவுடைய தொழுகை நிறைவேற்றினாங்க. ரொம்ப உடம்பு அசதியாக இருக்கு, கொஞ்சம் நேரம் படுக்கிறேன்னு படுத்தாங்க. அல்லாஹ் சுபானத்தில் அதே நிலையில் அவங்களுடைய ரூஹை வாங்கி கொண்டான். யார் அந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜுடைய அந்த அமல்களை பூர்த்தி செய்த முன்னாடி அந்த மாதிரி யார் வஃபாத் ஆகிறாங்களோ அல்லாஹ் சுபானத்தை அவங்களுக்கு ஹெராமுடைய நிலையில் தல்பியா சொல்லிய வண்ணமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதாகவும் ஹதீஸில் வந்திருக்குது. அல்லாஹ் சுபானத்தை இவங்களுக்கு நீளமான வயசு 100 வயதுக்கு மேலாக என்பதாக போட்டிருக்குது, சரியான குறிப்பிட்ட ஒரு வயசு போடப்படலை. 100 வயசுக்கு மேலாக வாழ்ந்திருக்கிறாங்க. பல்வேறு வகையான மன்னர்களுக்கு மத்தியில் சத்தியத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. யாரிடத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட தேவையும் ஆகாமல் அந்த மாதிரி அவங்க துறவரமாக வாழ்ந்திருக்கிறாங்க, தைரியமாக தைரியசாலியாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இமாமாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மவர்களையும் அப்படி எல்லா நிலையிலும் அல்லாஹோட தொடர்புள்ள மக்களாக, சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, அசத்தியத்தை எடுத்து எதிர்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளையும் நம்முடைய சந்தேகம் ஆக்கல் புரிவானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.